Hi friends, எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாதம் நீங்கள் செய்யும்போது வீட்டில் இதுக்கு பொரியல் அவியல் எதுவும் செய்ய வேண்டாம், குழம்பு பண்ண வேண்டாம். ரெண்டாவது, இந்த மாதிரி சாதம் வீட்டில் செய்யும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு இல்லை காலேஜ் போகிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்கலாம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான சாதமாக இருக்கும். இது கூட நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கொடுக்க தேவையில்லை. ஏன்னா சுண்டல் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரெசிபி ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இந்த கருப்பு சுண்டல் சாதம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுண்டல் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி முக்கால் கிளாஸ் அளவுக்கு சுண்டல் எடுத்து நல்லா ஒரு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சு தண்ணியோடவே சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேருங்க, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 3 விசில் வச்சு நல்லா அடுப்பில் வேக விட்டுருங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம அரிசி வந்து எவ்வளோ சேர்க்க போகிறோங்கிற அளவுகளை பார்த்துடலாம். இதை வந்து நல்லா விசில் வச்சு வேகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வீட்டில் அரிசி சாப்பாட்டு அரிசியும் பண்ணலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் பண்ணலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3/4 கிளாஸ் சுண்டல் வச்சேன், கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுகிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ இது ரெண்டும் ஊறிட்டு ரெடியாக இருக்கும்போது நமக்கு சுண்டல் வேகினதுக்கப்புறமும் இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு ஊறும்போது நம்ம அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு அன்னாசிப்பூ ஒன்று சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா தான் அந்த சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு நான் தட்டிட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இருக்குனாலும் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இதோட பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 தக்காளி கொஞ்சம் நல்லா பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா மசியணும் தக்காளி, அப்போ தான் நமக்கு இந்த சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட சாப்பிடும்போது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே அந்த சுவை வந்து ரொம்ப செமையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா. காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே சுண்டெல்லாம் வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதோட கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியோடவே நீங்கள் சேர்த்து அதில் சேர்த்துருங்க. அதிகமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னாக்கா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேருங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா அதோட சத்துக்கள் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும், அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கள் கூட இதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் வந்து சுண்டலில் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம சேர்க்க போகிற உப்புக்கள் வந்து சாதத்துக்கு கரெக்டான அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து 1/2 கிளாஸ் அரிசி வச்சேன். அதுக்கு 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ், 1/2 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் மிச்சம் 4.5 கிளாஸ் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் இல்லைனா 1.5 கிளாஸ் 1.5 கிளாஸ் டிஃப்ரென்ஸாக வைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்து சாதம் வடிக்கிற அரிசி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்து அளவுகளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் எடுத்து லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வந்து அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் தூவிக்கலாம். புதினா இருந்தாலும் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு நல்லா 3 விசில் வச்சு நல்லா வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு 3 விசில் அனுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட சூப்பரான சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். செமையாக இருக்குது. 3 விசில் வச்சாலே போதும், அதுக்கு மேலே நிறைய வைக்க வேண்டாம், கரெக்டாக இருக்கும். நம்மளோட உதிரி உதிரியான நம்மளோட சுண்டல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதம் செய்யும்போது தினம் நம்ம குழம்பு பொரியெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சாதம் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து குழம்பு பொரியல் எதுவும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் இருந்தால் அதுலேயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான நம்மளோட சாதம் ரெசிபி நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்ல ரெசிபியை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஓகே.